சசிகலா தமிழகம் திரும்புவார் வரும் 7ஆம் தேதி என்பதை டிடிவி தினகரன் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே 7ஆம் தேதி சசிகலா தமிழகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின செய்திகள் வெளியான நிலையில் அதிகாரப்பூர்வமாக டிடிவி தினகரன் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். பெங்களூர்ல இருந்து தமிழகம் வர வரைக்கும் அந்த வழிநெடுக அமமுக உடைய தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப முக்கியமா சசிகலா வருகையை ஒட்டி தமிழகத்துல அரசியல் களத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கறதான் முக்கியமான நோக்கம் அப்படிங்கறதையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். யாரு மன்னிக்கப்பட வேண்டியவர்கள், யாரு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் காலம் முடிவு செய்யும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக உடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு வைகைச்செல்வன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சசிகலா வருகையை ஒட்டி தமிழக அரசியல் களத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றாரு, அப்படி ஏதாவது ரியாக்ஷன் நடக்குதா? இல்ல, அது அவருடைய கருத்து. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தை தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எப்போதே வெளிப்படுத்தியிருக்காரு. அது அவருடைய கருத்தாகத்தான் நாம் கருத வேண்டும். இல்ல, போஸ்டர் ஓட்டுறாங்க சசிகலா வருகை ஒட்டி, ஒரு எம்பி வந்து ட்வீட் பண்றாரு, துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் ஓட மகன் வந்து உடம்பா பாத்துக்கணும், மீண்டும் நீங்க அறப்பணியில வரணும் அப்படின்னு அவரும் ட்வீட் பண்றாரு. இதெல்லாம் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் அவர் கருதுகிறாரோ? ஒன்று ரெண்டு பேருடைய கருத்தை வைத்துக் கொண்டு 1000 பேர், 1,00,000 பேர், 1 கோடி பேருடைய கருத்தாக எப்படி பதிவு செய்ய முடியும்? ஒன்று ரெண்டு பேர் செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வைத்துக் கொண்டு அதுவே மிகப்பெரிய ஒரு கடலாக சமுத்திரமாக மாறிவிடும் என்று நினைப்பது, சொல்லுவது ஒரு கற்பனையான ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இல்ல, சசிகலா வருகை உறுதியான பிறகுதான் ஜெயலலிதாவுடைய நினைவிடம் வந்து பார்வையிட அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணுமா? திறந்து 1 வாரம்தான் ஆச்சு, ஆனா கடைசி கட்ட பணிகள் நடக்குது அப்படின்னு பொதுப்பணித்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க. இது இந்த தடை வந்து மக்களுக்கா இல்ல சசிகலாவுக்கா? இல்ல, இது வந்து புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நினைவிடம் திறக்கப்பட்ட போது லட்சக்கணக்கான மக்கள், கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் இதிலே கடந்து கொண்டார். அப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த இதெல்லாம் வந்து பொதுப்பணித்துறை அதை முழுமையாக சீர் செய்வதற்குரிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் முழுமையான அந்த பணி முழுமையடைய வேண்டும், நிறைவுபடுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பொதுப்பணித்துறை இதில் தடை குறித்தான ஒரு அனுமதி மறுப்பை வெளியிட்டிருக்கிறது. பணிகள் முழுமையாக முடிந்த பிறகு திறந்திருக்கலாமே? இப்போ எப்படிங்க, பணிகள் முழுமையாக முடிந்த பிறகு திறந்து பொதுமக்கள் பார்வைக்காக விட்டிருக்கலாமே? இல்ல, முழுமையாக முடிந்த பிறகுதான். ஏற்கனவே வந்து புதிய தலைமை செயலகம் கட்டுகிற போது அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் மேலே இருக்கக்கூடியதை சினிமா செட்டிங் போட்டுதான் திறந்து வைத்தார் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி. அதை திறந்து வைத்ததற்கு அந்த பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கே வந்தார் என்பது கடந்த கால நிகழ்வு. அப்படியெல்லாம் இது புரட்சித் தலைவி அம்மாவுடைய நினைவிடம் முழுமையாக முழுமையாக செய்யப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டது. இருந்த போதிலும் கூட 1-2 அந்த லட்சம் மக்கள் வந்திருக்கிற காரணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன நெருடல்களை பூர்த்தி செய்வதற்கான ஒரு தடையை தான் இதை அவாறாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இல்ல, சீப்ப ஒழிச்சு வச்சுட்டா திருமணத்தை நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க சீப்ப ஒழிச்சு வைக்கிற வேலையை செய்யறீங்களோ? அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம். சீப்பை ஒழித்து விட்டால் திருமணமும் நிற்காது. அது யாருக்காகவும் தடை ஏற்படுத்துவதாக இல்லை. காலம் பதில் சொல்லும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். காலம் தான் தீர்ப்பு எழுதியிருக்கிறது. காலத்தினுடைய தீர்ப்பு தான் இந்த புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு 2 இளைய தலைவர்கள் தமிழ்நாட்டை நிர்வாகிக்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். இது காலம் எழுதிய தீர்ப்பாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். சசிகலா 7ஆம் தேதி தமிழகம் வரும்போது பிரம்மாண்ட வரவேற்பு கொடுப்பதற்கு தொண்டர்கள் தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. எதிர்கொள்ள அதிமுக தயாரா இருக்கா? இது அவர்களுடைய கட்சியினுடைய ஏற்பாடு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள், ஒவ்வொரு கட்சியினுடைய நிர்வாகிகள் வருகிற போது அந்தந்த மாவட்டம் மாநிலம் தலைமை அலுவலக வரவேற்பு கொடுப்பார்கள். அது அந்த கட்சியினுடைய ஏற்பாடாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். நன்றி திரு வைகைச்செல்வன், இணைப்பிலிருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு. அடுத்ததாக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் இணைப்பில் இருக்கா. சார் வணக்கம். திரு ரவீந்திரன் இணைப்பில் இருக்கீங்க, வணக்கம். ரவீந்திரன் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, வரும்போது பேசலாம். தற்போது மூத்த பத்திரிகை திரு கணபதி இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். கணபதி சார் இணைப்பில் இருக்கீங்க, வணக்கம். வணக்கம். சசிகலா வருகை கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு, டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமா 7ஆம் தேதி வராரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரம்மாண்டமான வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாக்கத்தை ஏற்படுத்துமாருடைய வருகை நிச்சயமா அதிமுக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா தேர்தல் நெருங்கி வர சமயத்துல இது போன்ற நிகழ்வுகள் நடந்ததுன்னா நிச்சயமா ஒரு தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து யாரும் மறக்க முடியாது. இன்னொன்னு, அவங்க ஜெயிலுக்கு போகையில வந்து அதிமுக பொதுச் செயலாளரா இருந்தாருங்கிறதும்
கூவத்தூர்ல நடந்த நிகழ்வுகள் அத்தனை எம்எல்ஏக்களையும் அவர் தான் அங்க கொண்டு போய் வச்சிருந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாருங்கிறது சாதாரணமா எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால நிச்சயமா ஒரு தாக்கம் இருக்கதான் செய்யும். அது எந்த அளவுல தாக்கம் இருக்கும், அதிமுக ஒரு பெரிய குழுவை ஏற்படுத்துமா இல்லைன்னா வழக்கமான ஒரு சின்ன அளவுல முடியுமா அப்படிங்கறது வந்து போக போகதான் நம்ம கணிக்க முடியும். ஏன்னா இப்போதைக்கு வந்து யாரும் வெளிப்படையா சொன்னவங்க பெரிய நிர்வாகிகள் யாரும் கிடையாது. இப்போதைக்கு வந்திருக்கவங்க பூரா இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நிர்வாகிகள் தான் வந்திருக்காங்க. வெளிப்படையா மற்ற ஒரு அமைச்சரோ மாவட்ட செயலாளரோ போகும்போதுதான் வந்து அது அவர்களோட பலம் என்னங்கிறது தெரிய வரும். அப்படி போவாங்களா சசிகலா? வெளியே வந்த பிறகு கட்சியின் மூத்த அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, நிச்சயமா அது வாய்ப்புகள் இருக்கலாம் தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா சசிகலாங்கிறவரை வந்து அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவர் அப்படின்னு யாருமே வந்து அப்படி புறந்தள்ளி விட முடியாது. ஏன்னா அதிமுக வந்து எவ்வளவு நாள் சசி ஜெயலலிதா அவங்களுக்கு அந்த கட்சியை கட்டி காத்து ஆட்சியை பண்ணாங்களோ அந்த காலங்கள் அனைத்திலுமே அந்த அந்த அத்தனை காலமும் கூட கூடவே இருந்தவர் தான் சசிகலாங்கிறதும் கூட்டணி பேச்சுவார்த்தையை முதற்கொண்டு மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களிடம் கூட ஒரு சசிகலா பேசி இருக்கிறார், விவாதம் பண்ணியிருக்கிறார், பல முடிவுகளை அவர் எடுத்திருக்கிறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது அதிமுகவுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல அவரால் வளர்க்கப்பட்டவர்கள், அவரால் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தவர்கள் இப்படி எல்லாம் இருக்கத்தான் செய்வாங்க அதிமுகவில். அது நமக்கு தெரியாம இருக்கும் யாரெல்லாம் அப்படி வளர்ந்தவர்கள். அவர்கள் நிச்சயமா வந்து அவரை போய் சென்று சந்திச்சு உடல்நலம் விசாரிக்கத்தான் செய்வார்கள். ஒருவேளை வரவேற்புக்கு போறாங்களா இல்லையோ இருந்தாலும் அதற்கு பின் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அடுத்த ஒரு இரு நாட்களிலோ ஒரு வாரத்திலோ பத்து நாட்களோ போய் யாராவது போய் விசாரிக்கத்தான் உடல்நலம் விசாரிக்கத்தான் செய்வார்கள். அது யாரும் இணைப்பு சாத்தியம் இருக்காது, இந்த முறை இணைப்பு சாத்தியம் இருக்காது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தனித்துன்னுதான் அங்க அரசியல சந்திப்பாங்க, தேர்தலை எதிர்கொள்வாங்க. பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இணைப்புக்கான சாத்தியம் இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப தொடர்ந்து நடந்து வர நிகழ்வுகளை பார்க்கும்போது சசிகலாவை இணைக்க வேண்டாங்கிற கருத்து தான் வந்து அந்த அதிமுக இப்ப பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதாவது ஒருங்கிணைப்பாளர் பிணைய ஒருங்கிணைப்பாளர் எல்லாருக்கும் அந்த அந்த ஒரு முடிவுலதான் இருக்கிறதுனால இணைப்புகள் சாத்தியமா இருக்குமான்னு சந்தேகமா இருக்கிறது. ஒருவேளை தேர்தலுக்கு முன்பாக வந்து அந்த ஒரு பெரிய அளவுல பிளவு வர மாதிரி இருந்தால் அதை சமாளிப்பதற்காக இரண்டு பேரும் சேரலாம் வாய்ப்புகளும் கூட சில சமயங்கள் ஏற்படலாம். நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்துக்கு. சிவரஞ்சனி, பிப்ரவரி 7ஆம் தேதி ஏற்கனவே நம்ம எல்லோருக்குமே நினைவு இருக்கும், திரு OPS தர்மயுத்தம் நடத்தி தமிழக அரசியல் வரலாற்றில் மீண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். திரு EPS முதலமைச்சர் ஆவதற்கான சூழலை அவருடைய தர்மயுத்தம் ஏற்படுத்துச்சு. அதே நாளில் இப்போ சசிகலா சிறையிலிருந்து வெளியில வந்து மருத்துவமனையிலிருந்து வெளியே வர்றாங்க. அந்த நாளும் அரசியல் ரீதியா வரலாற்று ரீதியா மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதா என்பதை நம்ம கூர்ந்துதான் கவனிக்கணும். இப்போதைக்கு நீங்கள் தொடரலாம். நன்றி கார்த்திகேயன்.